ஹலோ, வணக்கம் பிள்ளைகள். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கு பிள்ளைகள் உங்களுடைய 29 பாடமான மேற்பரப்பளவும் கனவளவும் என்ற பாடத்தினுடைய 2 டாப்பிக்கில் இருக்கிறோம். அதாவது செவ்வரியம் ஒன்றின் மேற்பரப்பளவு காணல். இப்போ உங்களுக்கு முதல் தெரியணும் செவ்வரியம் என்ற என்ன. இது ஒரு திண்மம் பாருங்கோ. மொத்தமாக எத்தனை முகங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இங்கே முக்கோண முகங்கள், சரியா பிள்ளைகள், முக்கோண முகங்கள் 2, செவ்வக முகங்கள் 3 காணப்படும், சரியா? அப்போ முக்கோண முகங்கள் 2 காணப்படும், செவ்வக முகம் 3 காணப்படும், சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதன் மொத்த மேற்பரப்பளவு காண்றதுக்கு இந்த 2 முக்கோணிட பரப்பளவையும் 3 செவ்வகங்களுடைய பரப்பளவையும் கூட்டுவதால் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கடா பிள்ளைகள், இந்த செவ்வரியம் ஒரே சீரான ஒரு நீளத்தை கொண்டிருக்கும். அதாவது சொல்லுவோமே, இந்த குறுக்குவெட்டு முகம் பார்த்தீங்கடா இப்பயுமே முக்கோண முகம் ஒன்றாகத்தான் காணப்படும், ஒரே அளவினதாக காணப்படும். ஆகவே இங்கே காணப்படுற 2 முக்கோண முகங்களும் அளவில் பருமனில் சமனான முக்கோண முகங்கள். எனவே நீங்கள் ஒரு முக்கோண முகத்தை கண்டுட்டு அதை 2 பெருக்கலாம். இனி செவ்வக முகங்களுக்கு நாங்கள் வருவோம். ஆகவே பிள்ளைலிங்க, செவ்வக முகங்களை விளங்கப்படுத்துறதுக்காக முக்கோண மரியத்தின் குறுக்குவெட்டு முகமான முக்கோணம் இவ்வாறான ஒரு அமைப்புகளை பெறும்போது ஒவ்வொரு முறையும் செவ்வக முகங்கள அளவுகள் மாறுபடும். வடிவாக கவனிங்க பிள்ளைகள், இங்கே ஒரு சமபக்க முக்கோணியாக காணப்பட்டால், அதில் குறுக்குவெட்டு முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணியாக காணப்பட்டால் உங்களுக்கு வேலை ஈஸி. ஏனென்றால் 3 செவ்வகங்களும் பெருமனில் சமனான ஒத்த செவ்வகங்கள் தான் காணப்படும் இந்த முக்கோண ஏரியத்தில், சரியா? ஆகவே நீளம் தர அகலமண்டு ஒரு செவ்வகத்திட பரப்பை நீங்கள் கண்டுட்டு 3 பெருக்கலாம், சரிதானே? ஆகவே இங்கே என்னென்று வரும் பாருங்க, ஒரு 2 முக்கோண முகங்கள் வரும், சமபக்க முக்கோண முகங்கள் 2 வரும். அதே நேரம் செவ்வகங்கள் இங்கே 3 செவ்வகங்களும் ஒத்த பருமனை கொண்ட செவ்வகங்கள். அதாவது இதில் நீளம் சும்மா சொல்லுவோம் எல்லண்டு, ஆகவே 4 அகலகமாக இருக்கும். 4 ஏன், இந்த 4 அது அகலமாக கொண்டிருக்கும். ஆகவே ஒரு செவ்வகத்தை கண்டுட்டு 3 பெருக்கலாம், 2 முக்கோணி ஒரு முக்கோணியை கண்டுட்டு 2 பெருக்கி மொத்தத்தை கூட்டுறதால மொத்த மேற்பரப்பு காணலாம். இப்போ ஒரு இரு சமபக்க முக்கோணியாக இருந்தால் கொஞ்சம் வித்தியாசப்பட போகுது. ஏன், இந்த சமனான இரு பக்கங்களை வார 2 செவ்வகங்களும் பெருமனில் சமனாகவும் மற்றையது வித்தியாசமாகவும் காணப்படும். அப்போ பாருங்கோ, இங்கே முக்கோணங்கள் அளவிட மாறுபட போகிறதில்லை, அது எப்பயும் ஒரே மாதிரியான ஒரு குறுக்குவெட்டு தான் காணப்படும் முக்கோண முகம். ஆனால் செவ்வக முகம் இங்கே என்ன நடக்கும், 1-5 எல்லாகவும் மற்றதும் 5 எல் நீளமுடையதாகவும், இந்த அடியை ஒட்டி வார செவ்வகமானது அகலம் 3 நீளம் எல்லாகவும் காணப்படும். ஆகவே இங்கே எத்தனை நீங்கள் பாருங்கோ, ஒன்றை கண்டுட்டு முக்கோணத்தை கண்டுட்டு 2 இருக்க வேணும். இந்த செவ்வக முகம் ஒன்றை கண்டுட்டு 2 இருக்கலாம், மற்றது 3 செவ்வகத்தை பரப்ப நீங்கள் தனியாக கண்டு கூட்ட வேண்டி வரும். அடுத்தது சமனில் பக்க முக்கோணியண்டா பிள்ளைகள், 3 செவ்வக முகங்களுமே அளவில் வித்தியாசமான செவ்வகங்களாக காணப்படும். ஆகவே 2 முக்கோண முகங்கள், அதை தவிர செவ்வகங்கள் 3 இருக்கும். ஆனால் பருமனில் 3 வித்தியாசம், காரணம் இது ஒரு சமநில் பக்க முக்கோணி. அப்போ 3 எல் நீளமாக இருக்கும், மற்றையது 4 அகலம் எல் நீளமாக இருக்கும், மற்றையது 5 எல் நீளமாக இருக்கும். ஆகவே இங்கே தனித்தனியே நீங்கள் செவ்வக பரப்பை கண்டு கூட்ட வேண்டி வரும். ஆகவே அவ்வளோதான் பிள்ளைகள், நீங்கள் குறிப்பிட்டு சமன்பாடு, அதாவது நீங்கள் செவ்வுருளைக்கு கண்டது போல் சமன்பாடு உண்டு இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முக்கோண முகத்துடைய பரப்பளவுக்கான அரைதர அடிதர செங்குத்தியரம் என்ற சமன்பாடு மற்ற நீளந்தர அகலம் என்ற சமன்பாட்டையும் பயன்படுத்தி தான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மொத்த மேற்பரப்பளவு காண வேணும். ஆகவே இப்போ நாங்கள் உங்களோட புத்தகத்தில் இருக்கிற கணக்குகள் கொஞ்சத்தை பார்ப்போம். கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள், பின்வரும் அரியங்கள் ஒவ்வொன்றினதும் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. ஆகவே இதனுடைய மொத்த மேற்பரப்பளவு பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ பாருங்கள், முதலாவது கேள்வியில்
ஒரு சமனில் பார்க்க முக்கோணி. ஆகவே உங்களுக்கு தெரியும் மூன்று செவ்வகங்களும் வித்தியாசமான அகலத்தையுடையதாக வரப்போது நீளம் சமனாகத்தான் காணப்படும். ரைட், முதல் நாங்கள் ஒரு முக்கோண பரப்பை காணுவோம். முக்கோண பரப்பு இது ஒரு செங்கோண முக்கோணியாக காணப்படுறபடியால் அடி நான்கையும் செங்குத்துயரம் மூன்றையும் நாங்கள் எடுக்கலாம். ஆகவே அரை தர அடி தர செங்குத்துயர், அதுக்கு பதிலாக அரை அடியை நாங்கள் 4 சென்டிமீட்டர் ரெண்டும் செங்குத்துயரத்தை 3 எடுக்கலாம். ஆகவே ஈர் 3 6 சென்டிமீட்டர் வர்க்கம் வருது ஒரு முக்கோணியினுடைய பரப்பு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே 2 முக்கோண பரப்புகளையும் கண்டு வைக்கிறேன் நான். பரப்புகள் சமன், 12 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே பிள்ளைகள்? இனி செவ்வக பரப்பு ஒன்று காணுவோம். செவ்வக பரப்பு 1 போடுவோம். பிள்ளைகள் 3 வித்தியாசமான செவ்வகங்கள் வரபடியால் இதில் முதலாவது செவ்வகத்தினுடைய பரப்பு நான் அதன் அகலம் 3 தர 15 45 சென்டிமீட்டர் வர்க்கம். இரண்டாவது செவ்வக பரப்பு பிள்ளைகள் 4 சென்டிமீட்டர் அகலம், 4 தர நீளம், அதே நீளம்தான் வரும், 4 15 60 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது மூன்றாவது செவ்வகத்தினுடைய பரப்பு பாருங்கோ, இந்த அடியை ஒட்டியதாக கீழே காணப்படுற செவ்வகமாகவே 5 தர 15 ஆகவே 75 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இனி மொத்த மேற்பரப்பளவு காணுவோம். என்ன செய்ய வேணும்? 2 முக்கோணிகளுடைய பரப்பையும் இது 3 பரப்பையும் எங்களுக்கு கூட்ட வேண்டி வரும். சரியா பிள்ளைகள்? ஆகவே கூட்டினால் விட 5 10 12 உண்டு, மிச்சம் 5 11 18 உண்டும், 192 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதுதான் இதனுடைய விடை. அவிதாவில் கடினமான பகுதியில் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். செயன்முறைகள் மட்டும் முக்கோணிய பரமனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது 2வது கேள்வி பிள்ளைகள் பாருங்கோ, இதிலைய குறுக்குவட்டு முக்கோண முகம் ஒரு இருசம பக்க முக்கோணியாக காணப்படுது. ஆகவே 2 செவ்வகங்கள் வரும். அடிப்பரப்பினோடைய ஒத்து வார செவ்வக பரப்பு மட்டும் வித்தியாசமானதாக காணப்படும். ஆகவே மொத்த மேற்பரப்பளவு காண முக்கோண முகத்தினுடைய பரப்பு காணுவோம். முதல் அரை தர அடிதர செங்குத்துயரம். ஆகவே விளையில் அரை தர அடித்தரப்பட்டிருக்கு 12 சென்டிமீட்டர், செங்குத்துயரமும் தந்திருக்கிறாங்க எங்களுக்கு 8. ஆகவே இது இலகுவாக நாங்கள் செய்யலாம். 6 8 48 சென்டிமீட்டர் வரைக்கும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது ஒவ்வொரு செவ்வகத்தினுடைய பரப்பளவையும் காணுவோம். முதல் பக்கம். ரைட், இங்கே என்ன பிரச்சனை உண்டா பிள்ளைகள்? எங்களுக்கு இதோட அகலம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க பிள்ளைகள், இது ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே செங்கோண முக்கோணியை நான் இங்கே தனியாக அந்த செயல்முறையை செய்து காட்டுறேன். இது ஒரு செங்கோண முக்கோணி, அதில் செங்குத்தீரம் தரப்பட்டிருக்கு 8, அடிதரப்பட்டிருக்கு மொத்தமாக 12. ஆகவே அதன் அரைவாசி 6 காணப்படும். இப்போ செம்பக்கத்தை கண்பதால் தான் பிள்ளைகள் இந்த செவ்வகத்தினுடைய அகலத்தை எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் அதை எக்ஸ் என்று கொண்டு செம்பக்கத்தை காணுவோம். பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸ் வர்க்கம் செம்பக்கத்தினுடைய வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 64 சக 36, எக்ஸ் வர்க்கமானது 100 சமன். ஆகவே எக்ஸ் என்பது வர்க்கம் மூலம் 100 10 சென்டிமீட்டர் ஆகும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இப்போ நாங்கள் இதோட அகலம் கண்டுபிடித்து விட்டோம், 10 சென்டிமீட்டர். இனித்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? செவ்வக பரப்பு. முதலாம் செவ்வக பரப்பு காணுவோம். சரியா பிள்ளைகள்? நீளம் 20 அகலம் 10, ஆகவே அது 200 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட்டா, இன்னொரு 2வது செவ்வக பரப்பை காணுவோம். நீங்கள் வேண்டாம் இதில் நம்பர் பண்ணலாம் படத்தில் பிள்ளைகள். ரைட், இங்கே பாருங்கோ, அடியினுடைய செவ்வக பரப்பு 12 அகலம், இது அகலமாக வரும், 20 நீளமாக காணப்படும். ஆகவே 240 சென்டிமீட்டர் வர்க்கம். 3வது செவ்வகம் நான் காணையில் என்னென்னா அதே விட தான் வரப்போகுது. பாருங்கள், இங்கால பக்கமும் என்ன வரும்? 10 தான் வரும்.
ஆகவே அதை நாங்கள் மொத்த மேற்பரப்பு எழுதக்குள்ளே அதை கூட்டுவோம். மொத்த மேற்பரப்பு சமன் இரண்டு முக்கோண முகங்கள் 48 சக 48 இரண்டு ஒத்த முக்கோண முகங்கள் காணப்படும். அதை தவிர செவ்வகம் ஒரே மாதிரியான செவ்வக பரப்பு 2 சக 240 விளங்கிச்சா பிள்ளைகள். ஆகவே மொத்தம் பாருங்க 5 முகங்களை கூட்டி இருக்கிறான். இப்போ அவளத்தையும் கூட்டி எழுதினா சரி. ஆகவே விட பிள்ளைகள் 736 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதாகும். ஆகவே இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி செய்து காட்டுற பிள்ளைகள். தரப்பட்டிருக்கிற கேள்வி, இது ஒரு செவ்வரியம் ஒன்றின் விலையறு. இதை பயன்படுத்தி இந்த செவ்வரியம் மேற்கொள்ளப்படுற செவ்வரியத்துடன் மொத்த மேற்பரப்பளவு கேட்குறாங்க. ஆகவே விலையுருண்டா உங்களுக்கு தெரியும், செவ்வரியத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வெட்ட வேண்டிய அமைப்பை தான் சொல்கிறது விலையுருண்டு. ஆகவே இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இங்கே ஒரு இருசம பக்க முக்கோணி காணப்படுது, சரிதானே? அதே நேரம் இந்த செவ்வரியத்தின் நீளம் 120 சென்டிமீட்டர் மற்றது. ஆகவே இங்கே இரண்டு செவ்வகங்கள் ஒத்த பரப்பளவையும் நடுவில் இருக்கிற இந்த செவ்வகம் வித்தியாசமான ஒரு பரப்பளவையும் கொண்டிருக்கு. ரைட், இப்போ நாங்கள் முக்கோண பரப்பு காண்றதுக்கு இங்கே எங்களுக்கு கொண்டு தேவைப்படும் என்னடா பிள்ளைகள், செங்குத்துயரம் தரப்பட்டில்லை. பாருங்க இந்த படத்தில் வரையறன் தரப்பட்டிருக்கிற அளவீடுகள் படி இது இரண்டும் 10 சென்டிமீட்டர், இது மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு செங்குத்துயரம் காண வேண்டி வரும். அதை நான் எச்சென்று எடுத்து பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி முதல் எச்சை கண்டுபிடிப்பேன். ஆகவே செம்பக்கம் 10 சென்டிமீட்டர் 10 வர்க்கம் சமன் ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை எச்சினுடைய வர்க்கம் மற்றது. இதில் நீளம் எவ்வளவு பிள்ளைகள்? இப்போ பெண்ணனுடைய அரைவாசி 6. கவனமாக இருக்கணும் பிள்ளைகள், நீங்கள் பாவிக்கக்குள்ள இது 12 மொத்த நீளம். நாங்கள் பாவிக்கிறது செம்பக்கம் செங்கோண முக்கோணிக்கு. ஆகவே இது 6 வர்க்கம். இப்போ 100 சமன் எச் வர்க்கம் சக 6 36. ஆகவே எச் வர்க்கம் சமன் 100 36 கழிபடும். ஆகவே எச் வர்க்கம் சமன் 64. எச் என்பது வர்க்கமூலம் 64, அதாவது 8 சென்டிமீட்டர். ஆகவே இப்போ எங்களுக்கு செங்குத்துயரம் தெரியும். இனி முக்கோணத்துடைய பரப்பு கண்டுபிடிப்போம். அரைத்தர அடி என்பது எவ்வளவு பிள்ளைகள்? இந்த முக்கோணத்துடைய மொத்த அடி 12 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் எச் கண்டுபிடிச்சினாங்க 8 சென்டிமீட்டர். ஆகவே 48 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே பிள்ளைகள்? இனி செவ்வக பரப்பு. செவ்வக பரப்பு கண்டுபிடிப்போம். ஒரு செவ்வகத்தினுடைய இந்த செவ்வகத்தை பாருங்க பிள்ளைகள். முதல் ரெண்டு பேருடன் முதலாவது செவ்வகம் நீளம் 120, அகலம் இந்த 10 தான் இங்கேயும் வருமேன். இந்த இதை ஒட்டி எங்களுக்கு செவ்வரியமாக செய்யக்குள்ள இந்த பக்கம் இந்த முக்கோணத்தில் இந்த பக்கத்தோடு இணையும். ஆகவே அகலம் எவ்வளவு பிள்ளைகள்? 10 சென்டிமீட்டர். ஆகவே 120 தர 10 1200 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது இதனுடைய பரப்பு காணுவோம். இரண்டாவது செவ்வகத்தினுடைய பரப்பு சமன் நீளம் அதே நீளம் அகலம் 12. ஆகவே அது 1440 சென்டிமீட்டர் வர்க்கம். இனி எங்களுக்கு பிள்ளைகள் மொத்த மேற்பரப்பளவு காணலாம். ரைட்டா, 5 முகங்களையும் நாங்கள் கூட்டுவோம். ஆகவே 2 முக்கோண முகங்கள் 48 சக 48, செவ்வக முகம் 1200, இதே மாதிரி இன்னும் ஒன்று காணப்படும். ஆகவே 2 தடவைகள் கூட்டுறன். அடுத்தது நடுவில் இருக்கிற முக்கோ செவ்வகம் 1440. இவ்வளத்தையும் கூட்டினமெண்டா பிள்ளைகள் பாருங்க, 16 5 13 1 மிச்சம் 5 7 9, கடைசியாக 3936 சென்டிமீட்டர் வர்க்கம்தான் என்னுடைய மொத்த மேற்பரப்பளவு. ஆகவே பிள்ளைகள் இதில் இன்மேலும் ஒரு 2 கணக்குகள் தான் இருக்குது பிள்ளைகள், நீங்கள் அதை செய்து பார்க்கலாம். ஆகவே உங்களை நான் அடுத்த வீடியோவில், அதாவது செவ்வொருளை ஒன்றினுடைய கனவளவு எப்படி காண்ற 2 டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.